ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூம்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காவை நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு பாவக்காய் கிடச்சிச்சு அதனால குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாவக்காவை நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் கோல்டன் ப்ரவுன் ஆனால் தான் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாவக்கா இப்போ ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு இப்போ இதை தனியாக நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் கடுகு தாளிச்சிடலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உடம்பில் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதை ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ போட்டு நல்ல ஒரு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதையுமே லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு குழம்பு தூள் தான் நான் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுறலாம் ஸோ பச்சை வாசனை போனால் தான் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம் புளித்தண்ணி வந்து நான் வந்து எலுமிச்சங்காய் அளவு சைஸில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ புளித்தண்ணி மிக்சரையுமே நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு ஸோ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அந்த அடியில் இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அந்த புளி அதெல்லாம் கூட வராமல் நமக்கு க்ளீனாக வந்துடும் ஸோ அடுத்து தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாவக்காவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டோன்னா பாவக்காய்லையும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இறங்கிடும் இனி இது ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம் இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு வெள்ளமோ சக்கரையோ எது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளுடைய சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடியாகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் டேக் கேர்